என்று போற்றப்பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களின் அடிப்படையில் விசிஷ்டாத்வைத்தம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை மதத்தை உலகெங்கும் பரவச் செய்தார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரம்பொருள். அவனுக்கு அனைத்து ஜீவாத்மாக்களும் உடைமை பொருள்களாயும் அவனுக்கு உடலாயும் இருக்கின்றன என்பது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தாகும். இந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஆங்காங்கே சென்று பல பல வித்வான்களுடன் வாதப்போர் புரிந்து தம்முடைய அந்த மதத்தை நிலைநாட்டி வந்தார். அப்படி செய்து வருகின்ற போது மாயாவாத சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவரான யக்ஞமூர்த்தி என்று ஒரு மிகப்பெரிய வித்வானுடன் வாதப்போர் ஏற்படுகிறது. அந்த யக்ஞமூர்த்தி என்பவர் ஸ்ரீ ராமானுஜருடைய சீடராகவே அவர் தம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரார்த்தித்து கொண்டவுடனே அவருக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்து அவருக்கு சிகா யக்ஞோபவீதங்களை கொடுத்து துறவரத்திற்காக திருதண்டத்தையும் கொடுத்து அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பஞ்சசம்ஸ்காரத்தையும் செய்து எல்லாவற்றையும் செய்தார். உடனே யக்ஞமூர்த்தி என்பவர் தமக்கு எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவுள்ள முகந்த ஒரு திருநாமத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க தம்முடைய திருநாமத்தையே, அதாவது ஸ்ரீ ராமானுஜருக்கு இருந்த திருநாமம் எம்பெருமானார் என்ற திருநாமம், அந்த திருநாமத்தையே யக்ஞமூர்த்திக்கும் கொடுத்தார். ஆனாலும் அருளாளனான தேவப்பெருமாள் அவருடைய கட்டாக்கத்தாலே தான் இவரை திருத்தி பணிகொள்ள முடிந்தது என்பதை உலகோர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த எம்பெருமானார் என்கின்ற ஒரு திருநாமத்திற்கு முன்னாலே அந்த தேவப்பெருமாளுடைய திருநாமத்தையும் சேர்த்து அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் என்கின்ற நாமத்தை அவருக்கு வழங்கினார். அது முதல் யக்ஞமூர்த்தி என்பவர் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் என்கின்ற திருநாமத்தோட வழங்கி வந்தார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.